அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் லா நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா லென்சஸ் லா. ரைட், நம்ம இதை பொதுவாக லென்ஸ் லான்னு சொல்லுவோம். இந்த லென்ஸ் லாவை நம்ம எப்படி நீங்கள் எதோட ஒப்பிடலாம் கேட்டிங்கன்னா நியூட்டனுடைய தேர்ட் லாவோட ஒப்பிடலாம். ரைட், எப்படி நியூட்டனுடைய தேர்ட் லா வந்து மிக 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 முக்கியமான லா, அது ஒரு ஃபிலாசபிக்கல் லான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த லென்ஸ் லா மிக மிக முக்கியமான லா. இந்த லா ஆக்சுவலாக ஃபேரடேஸ் லாவோட சேரும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபேரடோவுடைய கான்ட்ரிபியூஷன் நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா இன்டியூசியம் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ டி ஃபை பை டிடி. ரைட், இந்த லென்ஸ் தான் உள்ளே புது எதாவது மாற்றுறாரு, இட் பிகம்ஸ் மைனஸ். இந்த மைனஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், ஸோ இம்பார்ட்டன்ட். ரைட், இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியும் முரண்பாடுகளுக்கு நடுவில் தான் வளரும். ரைட், எந்த ஒரு ப்ராசஸும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக நீங்கள் மாற்ற விரும்புனீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. சயின்ஸோடைய பில்லர்னு இந்த லாவை நம்ம சொல்லலாம். ரைட், அப்படி அந்த லாவில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு தரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, தரையில் ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லுடைய மாஸ் எம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எம்மை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஹெச்ங்கிற தூரத்துக்கு உயர தூக்குறீங்க. ரைட், எவ்வளோ தூரம் போயிடுச்சு, ஹெச்ங்கிற உயரத்துக்கு போயிடுச்சு. அப்போ இந்த கல்லில் எவ்வளோ எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் கேட்டிங்கன்னா எம்ஜிஹெச் அப்படிங்கிற எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இந்த எனர்ஜி கொடுத்தீங்க. ரைட், ஆனால் அந்த எனர்ஜியை இந்த கல்லுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் எல்லா நேரமே நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கல்லை உயர தூக்க முயற்சி பண்ண கல் எங்கே தான் வர முயற்சி பண்ணும், கீழே வர முயற்சி பண்ணும். நீங்கள் உயர கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க, கல் கீழே வர முயற்சி பண்ணும். நீங்கள் உயர கொண்டு போக முயற்சி பண்ணுவீங்க, கல் கீழே வர முயற்சி பண்ணும். அப்போ கல் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகும். ரைட், இதுதான் பிள்ளைங்களா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இந்த ஃபினாமினன் எப்படி நடக்குதுங்கிறத யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, லென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரைட், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா அதனுடைய உண்மையான பொருள் என்னென்னா ஆற்றலுடைய ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறீங்க, அப்போ அது எதிர்ப்பின் மேலே தான் நடக்க முடியும். இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கவுண்டர் ஃபோர்ஸ் இல்லையா, அதே மாதிரி இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் இன்டூ டி ஃபை பை டிடி. பின்னாடி நம்ம நிரூபிச்சுக்காம போ பல நேரத்தில் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ எப்படி வருதுன்னு சொல்லி. ரைட், பட் பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, இ இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இதுதான் லென்ஸுடைய கான்ட்ரிபியூஷன். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், லென்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் தி டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் சப்போஸ் இஸ் தி காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இதுக்கு என்ன பிள்ளை அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா, ரைட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் காரணமாக கரண்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா அந்த கரண்ட் எப்படி என்ன திசையில் ஃப்ளோ ஆகும்னா, எது அந்த கரண்ட் இன்டியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததோ அதை எதிர்க்கக்கூடிய வகையில் விசையை உருவாக்கக்கூடிய இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அந்த கரண்ட் போகும். ரைட், இந்த படம் அந்த இல்லஸ்ட்ரேஷன் காமிக்குது, பிள்ளைகளுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைங்க, இதான் இல்லஸ்ட்ரேஷன். இங்கே வந்து ஒரு காயில் இருக்குது சரிங்களா, இந்த காயிலில் நான் நார்த் போல் என்ன செய்கிறேன், உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன், உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ இந்த லென்ஸ் லாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நீங்கள் இப்படி உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த காயிலில் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த நார்த் போல் உள்ளே வராதே என்று சொல்லக்கூடிய வகையில். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த லூப் நார்த் போலை ஃபார்ம் பண்ணும், அப்போ தான் இந்த நார்த் போல் உள்ளே போக முடியாது. ரைட், அப்போ இங்கே நார்த் போல் ஃபார்ம் ஆகணும்னா கரண்ட் எப்படி போகணும், இந்த திசையில் போகணும் இல்லை அப்படினா தான். அதனால தான் அப்படின்னா தான் எல்லா நேரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி தானே க்ரியேட் ஆகும். அப்போ இந்த பக்கம் எதாவது மாறிடும், நார்த் போலாக மாறிடும், அந்த பக்கம் எப்படி மாறிடும், சவுத் போலாக மாறிடும். அப்போ இது உள்ளே போகிறத என்ன செய்யும், அப்போஸ் பண்ணும். பிள்ளைகள் புரியும் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த இன்சர்ட் பண்ணப்பட்ட நார்த் போலை நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ரைட், அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த காயில் சவுத் போலாக மாறிடும். அப்போ என்ன அர்த்தம், நார்த் போலை வெளியே எடுக்க முடியாது, நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ட் பண்ணும். ரைட், அதைத்தான் ஷார்ட்கட், இது ஒரு ஷார்ட் பியூட்டிஃபுல் ஷார்ட்கட் பிள்ளைங்களா, திசையை புரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், என் நார்த்தோடைய சிம்பிள் போட்டிருக்கோம், அப்போ கரண்ட் இப்படி போகும். இதே நார்த் போல் வெளியே எடுத்திங்கன்னா இட் பிகம் சவுத், கரண்ட் இந்த திசையில் போகும் சரிங்களா. இப்போ கரண்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களால் என்ன செய்ய முடியும், கரண்ட் இப்படி போகுதுன்னா இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் இப்படி. அப்போ இது நார்த் போலாக மாறிடும், இது சவுத் போலாக மாறிடும், இதை அட்ராக்ட் பண்ணும்.
இதுதான் பேசிக் பாயிண்ட் பிள்ளைங்களா. இதனுடைய நுட்பமான விஷயத்தை இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கலாம். இப்போ இதுதான் பிள்ளைகளாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்கூடிய டயக்ராம். இந்த டயக்ராம் நல்லா கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இந்த டயக்ராமில் சில பற்றாக்குறைகள் இருக்குது. அதனால் இந்த டயக்ராமே சார் எடுத்து வச்சுருக்கேன், அதனுடைய உண்மையான இல்லஸ்ட்ரேஷனை நான் வலது பக்கம் காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ தட் பிள்ளைங்களால் என்ன செய்ய முடியணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. இப்போ ரெண்டு விஷயத்தை நான் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே இந்த எஃபிஏங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, பிங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஐங்கிறது கரண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஞாபகத்தோடு இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள் பிள்ளைங்களா, இதுதான் ஒரு காயில். ஒரு காயில்னா சிங்கிள் டேண்ட் இருக்கக்கூடிய காயில். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே காமிச்ச திசையில் இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய போர்டுக்கு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது, பி டுவர்ட்ஸ் உள்ளே போகுது. அதனால தான் இன்ட்டுன் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்லைடரை மவுண்ட் பண்ணுறேன், இது ஒரு கண்டக்டர். அப்போ அந்த ஸ்லைடரை நான் லெஃப்டோ ரைட்டோ மூவ் பண்ணால் இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், அதனால் கரண்ட் போகும். ஏன் கரண்ட் போகுது, பாதை பூர்த்தி ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பாதை பூர்த்தி ஆயிருக்கு, அதனால் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். கேள்வி என்னென்னா, கரண்ட் எந்த திசையில் இருக்கும், ரைட். நான் போன காணொலியில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை சொல்லி கொடுத்துருந்தேன், கரண்ட்டோட திசை எப்படி இருக்குன்னு சொல்லி, சரிங்களா. அதை நீங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்கள். எஃபிஐ, அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும், எந்த திசையில் ஃபோர்ஸ் இருக்குது, அதில் உங்களுடைய வலதுகை பெருவிரலை வைங்க, உங்களுடைய வலதுகை சுண்டு விரலை பியோட டைரெக்ஷனில் வைங்க. வச்சிங்கன்னா உங்களால் என்ன பார்க்க முடியும், கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போது, மேல் நோக்கி போகிறத பார்க்க முடியும். இதை ஒரு தடவை நீங்கள் கையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சு கரண்ட் மேல் நோக்கி போகுது. இது எதுக்கு அதை சார் காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான காரணம், கரண்ட் மேல் நோக்கி போகுது. அப்போ கரண்ட் மேல் நோக்கி போனால் என்ன ஆகும் பிள்ளைங்களா, நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இப்படி உள்ளே போச்சுன்னா அது இந்த திசையில் மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும், இல்லைங்களா. இப்போ கரண்ட் உள்ளே போகுது, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி க்ரியேட் ஆகும், உங்களால் உணர முடியுதுங்களா. அப்போ இந்த பக்கம் எல்லாம் இந்த கரண்ட்டால் உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி உண்டாகும், புரியுதுங்களா. இந்த பக்கம்லாம் இப்படி இருக்கும், இதைத்தான் அவங்க காமிக்க முயற்சி பண்ணுறாங்க உங்கள் புக்கில். அப்போ இந்த பக்கம் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு பூரா குறைஞ்சி போயிடும், ஏன்னா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எதிர்த்து செயல் இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபுல்லாக என்ன ஆயிரும், அதிகமாயிரும். அப்போ என்ன நடக்கும், இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூடிடுச்சா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கண்டக்டரை இங்கிட்டு தள்ளும், நீங்கள் இங்கிட்டு தள்ளினீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா. அப்போ நீங்கள் இந்த பக்கம் இழுத்ததுனால போகக்கூடிய கரண்ட்டு இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இதனுடைய சூட்சமோ புரியுதா பிள்ளைங்களா. இந்த ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சிம்பிளாக நீங்கள் வந்து ஃப்ளெமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை நீங்கள் பயன்படுத்தி இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். இதே எஃபிஐ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன செஞ்சு கண்டுபிடிப்பீங்க, ஃபோர்ஸ் இந்த திசையில் இருக்கிற கண்டுபிடிச்சிருவீங்க. இதுதான் லென்ஸ் லாவுடைய சூட்சமோ, இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ரைட். நீங்கள் உங்களுடைய மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எதிர்ப்பின் மேலே தான் செய்ய முடியும். எதிர்ப்பின் மேலே நீங்கள் 1000 ரூபாய் எழுதி வச்சுக்கோ, ஆன் தி அப்போசிஷன், அப்போசிஷனில் தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இங்கே இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம ரைட் சைடில் போனோம், இதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் போய் பார்ப்போம், சரிங்களா. மறுபடியும் நீங்கள் என்ன செஞ்சுவாங்க, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் ரூலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாகணும், எஃபிஐ ஞாபகத்தை வச்சுக்கோங்க, சரிங்களா. எஃபிஐ நீங்கள் எஃப் இந்த திசையில் கொடுத்துருக்கீங்க, சரிங்களா. அந்த திசையில் நீங்கள் என்ன வைங்க, உங்களுடைய கையுடைய பெருவிரலை வைங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷனை நீங்கள் என்ன செய்யுங்க, நேர வைங்க, அதாவது இந்த போர்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வைங்க. கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிறத பார்ப்பீங்க, ரைட். கரண்ட் இந்த டைரெக்ஷனில் போச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி க்ரியேட் ஆகும், மேலே அப்படி க்ரியேட் ஆகும், இல்லைங்களா, ரைட். அப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துல ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு எதிர்த்து செயல் இருக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறத பாருங்கள். அப்போ இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய கான்சன்ட்ரேஷன் கூடிருச்சு, இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு தன்னை நேர் பண்ண முயற்சி பண்ணும், கண்டக்டர் இந்த பக்கம் தள்ளும், நீங்கள் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, புரியுதுங்களா பிள்ளைங்களா. அப்போ இதுதான் கரண்ட்டுடைய டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான உண்மையான வழி, ரைட். அதுக்கு இது கண்டுபிடிக்கிறது நுட்பமாக செய்யணுங்கிறதுனால தான் நம்ம யாருடைய ரூலுக்கு போகிறோம், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலுக்கு போகிறோம். இதை இன்னொரு ஆஸ்பெக்டும் சார் இப்போ காமிக்கிறேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரைட். இதுக்கான விளக்கத்தை பிள்ளைங்க உங்களோட சிந்தனைக்கு நான் விடுறேன், ஏன்னா எல்லாற்றையும் பேசுவது அவ்வளோ சிறந்ததில்லை இல்லையா. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு காயில்னு வச்சுக்கோங்க, இந்த காயிலில் நீங்கள் நார்த் போல இன்சர்ட் பண்ணுறீங்க, இன்சர்ட் பண்ணால் இந்த காயில் என்னவாயிரும், இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரைட். கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், இது நார்த் போல் ஆகிற மாதிரி ஃப்ளோ ஆகும்.
அதே கண்டக்டரை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. அப்போ இது எப்படி ஆகும்? சவுத் போல் ஆகிற மாதிரி ஆகும். இதுதான் லென்ஸ்லாவுடைய அடுத்த இல்லஸ்ட்ரேஷன். பிள்ளைகளுக்கு இதை செக் பண்ணுற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் நான் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்டேன், காமிச்சிட்டேன். ரைட். இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் பார்வையில் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இதான் சுச்சுவேஷன், ஒரு கண்டக்டரை மூவ் பண்ணிங்கன்னா, ரைட், அந்த கண்டக்டரை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாகணும், நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தாகணும். அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் தர்றீங்களோ அது நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் டன். சரிங்களா? ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அது நீங்கள் தரக்கூடிய எனர்ஜி இனை வோல்டேஜ் நினச்சிக்கிறாதீங்க, எனர்ஜி, சாரி பவர் அது பவர். சரிங்களா? இந்த பவர் தான் இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகி இங்கே ஐ ஸ்கொயர் ஆர் ஹீட்டை டிசிபேட் ஆகும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் கன்சர்வேஷனுடைய நுட்பமான விதி பிள்ளைங்களா. அப்போ இப்போ என்ன நடந்துச்சு? நீங்கள் கொடுத்தது எஃப் இன்டு டி, இது கொடுத்த எனர்ஜி எஃப் இன்டு டி டிவைடட் பை டி டைம், இது நீங்கள் கொடுத்த பவர். இந்த பவர் கரண்ட்டில் சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகி கரண்ட்டை ஹீட்டை டிசிபேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த படத்தை எடுங்க. அடுத்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் நடக்கும். இதையும் நீங்கள் எதிர்ப்பில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் செய்ய முடியும். இந்த இல்லஸ்ட்ரேஷனை செய்து பார்க்கக்கூடிய பொறுப்பை சார் பிள்ளை உங்ககிட்டே விடுறேன். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, உலகத்தில் எதுவுமே தானாக வராது, பெர்பச்சுவல் கிடையாது. நத்திங் இஸ் பெர்பச்சுவல், எதுவுமே பெர்பச்சுவல் இல்லை. நீங்கள் தர்ற எனர்ஜி தான் இன்னொரு இடத்துல ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும், அந்த ஒர்க் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், அந்த எனர்ஜி இன்னொரு ஒர்க் ஆகும். எப்பயுமே ஆனால் ஒர்க் ஆகட்டும் எனர்ஜி ஆகட்டும் அது கன்சர்வ் ஆகும், எதுவுமே உலகத்தில் காணா போக முடியாது. இதை லென்ஸுடைய எல்லாம் அற்புதமான நுட்பத்தோடு என்ன செய்து எக்ஸ்பிளைன் பண்ணுது பிள்ளைங்களா. பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் எப்படி புரியும், டீப்பாக உங்களுக்கு புரியும். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.